அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ராபியா. வெல்கம் டு ராபியாஸ் ஃபேஷன். நான் இன்றைக்கி டிலீசியஸ் கஸ்டர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கேரமல் கஸ்டர்ட் பாக்கெட் ரெண்டு எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டோட வெயிட் வந்து 50 கிராம். சாக்லேட் கேக் எடுத்திருக்கேன். கப் கேக் இது. இதுக்கு குட் டே பிஸ்கெட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கலாம். செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். டெலிசியஸ் கஸ்டர்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். இது மாதிரி ஓடெல்லாம் எடுத்துட்டு அது மேலே லைட்டாக தோல் இருக்கும் அதையும் எடுத்துட்டு முழுசாக அல்லது பாதியாக டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிஸ்தா பருப்பை. பாதாம் பருப்பை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து உரலில் இடிச்சிட்டு ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பவுலில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நெய்யும் ப்ரஷும் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். 300 ml அதாவது 1/4 லிட்டருக்கு கூடுதலாக பசும்பால் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து பசும்பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். பாக்கெட் பாலையும் அதோடையே சேர்த்து காய்ச்சிக்கலாம். பாக்கெட் பாலை நம்ம காய்ச்சும் போது தண்ணி சேர்த்துக்குவோம். ஆனால் நான் இப்போ இதில் தண்ணி சேர்க்கலை. ஏன்னா பசும்பால் மிக்ஸ் பண்ணி காய்ச்சதுனால அந்த பசும்பாலில் உள்ள தண்ணி இந்த பாக்கெட் பாலுக்கு போதுமானதாக இருக்கும். பால் பொங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி கலக்காமல் பால் காய்ச்சிரும் இல்லையா, சில நேரத்தில் பால் வந்து அடி பிடிக்கும். அதனால் கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு டிஷ் எடுத்திருக்கேன். இந்த டிஷ் வந்து நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா பட்டர்ஸ்காட்ச் செய்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். ஒரு ட்ரேயில் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை வந்து இந்த ட்ரேயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல மட்டும் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஜீனி கருகி வருது. இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு கிளறி விடணும். கைவிடாமல் கிளறணும். ஏன்னா அந்த ஜீனி கருகிடும். கருகிடாத அளவுக்கு ஒரு கரெக்டான அந்த கலர் வர அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். போதும் இந்த கலர். இப்போது இந்த ட்ரையில் நெய் தலைவிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பட்டர்ஸ்காட்சை ஊற்றிடணும். அவ்வளோதான், இது உரையட்டும். இப்போது இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் டாப்பிங் கொடுத்துருக்காங்க, இது தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பாக்கெட்டையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் உள்ள டாப்பிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு இதில் உள்ள பவுடரை இந்த பவுலில் சேர்த்துடலாம். நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட்டாக எடுத்திருக்கேன். இதில் 100 கிராமையுமே சேர்த்துடலாம் அந்த பவுலில். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுடணும். அந்த பவுடர் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்ல விஸ்கால் அடித்து கரைச்சிக்கலாம். இந்த கலவையை இந்த பொங்கி வந்திருக்க பாலோடு சேர்த்துடலாம். சேர்த்ததும் நல்லா கலந்துக்கணும். கைவிடாமல் கலறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இடையில கிளறதை விட்டுட்டோம் அப்படின்னா கெட்டி கெட்டியாக அது ஒரு மாதிரி கட்டிப்பட்ட மாதிரி திரண்டு வந்துடும். அதனால் ஒன்று போல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கரண்டி எடுத்துட்டு இது மாதிரி ஒரு பெரிய விஸ்க் வச்சுட்டு இதால் கலந்துக்கலாம். அப்போது சின்ன சின்ன கட்டி கூட தெரியாமல் ஒன்று போல் இந்த கலவை நல்ல நைஸாக வரும். அதனால் இது மாதிரி விஸ்க் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கலர்னது போதும். இப்போ சரியான பதம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பவுலில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் தான் வந்து
அரேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த டெலிஷியஸ் கஸ்டர்டை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நெய்யை வந்து இந்த டிஷ்ல எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி ஒன்று போல் அப்ளை பண்ணிக்கணும். இந்த டாப்பிங்கை இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இந்த டாப்பிங் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து இந்த பாருங்கள் ஒட்டாமல் வரும். இது மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு எடுத்துடலாம். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பட்டர்ஸ்காட்சை சப்பாத்தி கட்டை வச்சு நான் உடச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா பொடியாக உடச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். பெரிய பீஸாக உள்ள பட்டர்ஸ்காட்சை ஓரமாக வச்சிடலாம். இந்த குட்டி குட்டியாக உள்ள பட்டர்ஸ்காட்சை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பட்டர்ஸ்காட்ச் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். பிஸ்கெட்டை இது மாதிரி உடைச்சிக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு இது மாதிரி உடைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு பிஸ்கெட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். இது போதும், நான் இந்த பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த பிஸ்கெட்டெல்லாம் இருக்கட்டும். இப்போது இந்த கப் கேக் எடுத்துருக்கேன் இல்லையா, இதை பிரித்து எடுத்துக்கலாம். ஃபோர் பீஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். அந்த கப் கேக்கில் உள்ள பேப்பரெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். இந்த கப் கேக்கோட மேல் பகுதியை குக்கீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இது மாதிரி மற்ற கேக்லேயும் அதே மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம வந்து டெலிஷியஸ் கஸ்டர்டோட டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய கேக்கோட அடிபாகத்தை இது மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இருக்கட்டும். இந்த டிஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஸ்டர்ட் கலவையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும். இது மேலே இந்த கட் பண்ணி வச்சிருக்க கேக்கை ஒன்று பக்கத்தில் ஒன்றா அடுக்கி வைக்கலாம். இது மாதிரி அடுக்கி முடித்ததும் இது மேலே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர்ஸ்காட்ச், அதை கொஞ்சம் எடுத்து தூவிக்கலாம். இதுக்கும் மேலே கஸ்டர்ட் கலவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக எல்லா கேக்லேயும் படுற மாதிரி மெதுவாக சேர்க்கணும், இல்லைனா அந்த கேக் பீஸ் நவந்து போயிடும். கொஞ்சம் பொறுமையாக சேர்க்கணும். இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிஸ்கெட்டை அது மேலே சேர்த்துடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிஸ்கெட்டை தூவிடணும்.
நல்லா பவுடரான பிஸ்கட்டையும் வேஸ்ட் பண்ணாம இது மேலேயே தூவி விட்டுறலாம். இது மாதிரி இப்போ இது மேல கஸ்டர்ட் கலவையை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊற்றினதுக்கும் செகண்ட் ஊற்றினதுக்கும் இப்போ தேடா ஊற்றுறதுக்கும் இந்த கலவையோட அளவை பாருங்கள், கொஞ்சம் உறைஞ்சிருச்சு பாருங்கள். அதனால தான் நான் கொஞ்சம் லிக்விடான பதத்திலேயே அடுப்பு ஆஃப் பண்ணேன். இது இருக்க இருக்க இந்த கலவை வந்து உறைய ஆரம்பிச்சிடும், கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சீக்கிரமாகவே இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தழுவி விட்டுடலாம். இந்த பட்டர் ஸ்காட்சை அது மேலே தூவி விட்டுடலாம். இது மாதிரி ஒன்று ரெண்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தூவி விடலாம். இந்த பட்டர் ஸ்காட்ச் நம்ம சாப்பிடும் போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பையும் இதில் தூவிடலாம். இந்த பாதாம் பருப்பு இந்த கஸ்டர்ட் இதுவும் ரெண்டுமே வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கும் மேலே கஸ்டர்ட் கலவையை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கட்டிப்பட்டுருச்சு, இப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் ஊற்றணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஊற்றி அப்ளை பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஊற்றுனதுக்கும் அடுத்த ஸ்டேஜில் ஊற்றுனதுக்கும் இப்போ ஃபோர்த் ஸ்டேஜில் ஊற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்லாவே அந்த கலவை வந்து உறைஞ்சிடும், கஸ்டர்ட் பவுடரே சீக்கிரமாக உறைஞ்சிடும். அதனால் நம்ம பதம் பார்த்து இறக்கிடணும். இப்போ பாருங்கள் நல்லா உறைஞ்சி போயிடுச்சு. மெதுவாக அப்ளை பண்ணி விட்டுறலாம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். குக்கீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சு கேக்க ரெண்டாக பிரிச்சுட்டு இதழ்கள் மாதிரி டிலீசியஸ் கஸ்டர்ட் மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கணும். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன்னா அந்த கஸ்டர்டோட கலவை உறைஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடணும். இது மாதிரி அழகாக அலங்கரிச்சிக்கலாம். ஒரு பூவினுடைய இதழ்கள் விரிஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. டெக்கரேஷன் பண்ணுறது எப்போவுமே அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு தகுந்தாப்பில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போது பிஸ்தா பருப்பு எடுத்திருந்தோம் இல்லையா, அதை நடுப்புற ஒரு மொட்டு மாதிரி வைக்கிறேன். இந்த ஓரங்கள்லாம் ஒரு ஒரு பிஸ்தா பருப்பை விதைச்சி விட்டுடலாம். இதை நீங்கள் பொடி பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி தூவுறதுனாலும் தூவிக்கலாம். இது மாதிரி தனித்தனியாக நான் வச்சுருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். என்னோடய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் அங்கங்கே ஒன்று ஒன்று படுற மாதிரி முழுசாகவே பிஸ்தா பருப்பை சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து நடுப்பகுதியில் ஒரு பூ மாதிரி அதோட இதழ்கள் விரிஞ்ச மாதிரி ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சிடலாம். இதுக்கும் மேலே பட்டர்ஸ்காட்சை தூவிக்கலாம். இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து கடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கஸ்டர்டோடு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாப்பிங்கை இது மேலே இது மாதிரி அலங்கரிச்சிக்கலாம். கஸ்டர்ட் வந்து இனிப்பாக இருக்கும், இந்த டாப்பிங் வந்து ஒரு லைட்டான கசப்பு சுவையில் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவை அலாதியாக இருக்கும். அதனால் டாப்பிங் அவாய்ட் பண்ணாதீங்க, இதையும் இதோட சேர்த்து டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டிலீசியஸ் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை லிட்டு போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் இந்த டிலீசியஸ் கஸ்டர்டை நான் செட் பண்ணிக்கிட்டேன். 15 நிமிஷம் கழித்து
இந்த டெலிஷியஸ் கஸ்டர்டை வெளியில் எடுத்துடலாம். பாருங்க இது செட் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி பார்க்கணும்னா, விரலில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஜம்ப் நம்மளோட விரல் ஜம்ப் ஆகி வரும். சரியான பதம் இது. கத்தியால் அதோட ஓரங்களை லைட்டாக குத்தி விட்டுறணும். இது மாதிரி ஒரு ட்ரேயை அது மேலே கவுத்துட்டு அப்படியே அந்த டிஸ்ஸை திருப்பிட வேண்டியதான். இப்போ இந்த டிஸ்ஸை வெளியில் எடுத்துடலாம். பாருங்க டெலிஷியஸ் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. அல்ஹம்துலில்லா, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் நட்ஸு சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி இது கஸ்டர்டோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன நட்ஸு சேர்த்துருக்கோன்னு கூட தெரியாது. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு குட்டி பவுலில் நான் வந்து பரிமாறுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த சைட்லேயுமே அதை பரிமாறலாம். இது மாதிரி எடுத்துட்டு பவுலில் அப்படியே திருப்பியும் பரிமாறலாம். இது மாதிரி பாருங்கள், ரெண்டு சைடுமே நம்ம வச்சு கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த லேயர் உடையாமல் அழகாக வருது பாருங்கள். இது மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த லேயர் பிரியாமல் அழகாக வந்திருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக இருந்துச்சு. மசாலா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த டெலிஷியஸ் கஸ்டர்ட். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.